வந்தவாசி அருகே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நீர் மேலாண்மை கல்வெட்டுகள் கண்டுபிடிப்பு. பாதுகாத்து பொக்கிஷமாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வேண்டுகோள். புதுக்கோட்டை அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் தார்பாய் இல்லாததால் பணிகள் நிறுத்தி வைப்பு. 10,000 அதிகமான நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. கம்பம் வனப்பகுதியில் ரோந்து பணிக்கு சென்ற வனத்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு. நக்சலைட்டுகளின் செயலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. சங்கர் யானை சுற்றித் திரிந்த வனப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு. வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் விதிமுறைப்படி 8 வாரங்களுக்குள் குறைதீர்ப்பு அதிகாரி நியமிக்கப்படுவார் எனவும் அதற்கு அவகாசம் அளிக்குமாறும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டுவிட்டர் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் சாலை விபத்துகளும் சாலை மரணங்களும் 50% குறைந்து இலக்கு வெற்றிகரமாக எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான வீரபத்ர சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். உத்தரகண்ட் மாநிலத்தில் வீட்டு உபயோகத்துக்கு மாதந்தோறும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் அரசிங் ராவத் அறிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்திய அரசுக்கு சொந்தமான 20 சொத்துக்களை முடக்குவதற்கான நீதிமன்றத்தின் உத்தரவை கெய்ன் எனர்ஜி நிறுவனம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் 9 இந்திய வம்சாவளி மாணவ மாணவியர் பங்கேற்கும் ஸ்கிரிப்ட் நேஷனல் ஸ்பெல்லிங் பி இறுதிப் போட்டியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடன் பங்கேற்கிறார். வங்கதேசத்தில் 51 சென்டிமீட்டர் உயரமுள்ள உலகின் குள்ளமான பசுவை ஆயிரக்கணக்கானோர் ஊரடங்கை பொருட்படுத்தாமல் கண்டு வருகின்றனர். கடந்த வாரம் உலகம் முழுவதும் புதிய கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் உயிரிழந்தவர்களின் வாராந்திர எண்ணிக்கை குறைந்துள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றான துபாயின் ஜபல் அலி துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த கப்பல் திடீரென வெடித்து சிதறியதில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கட்டடங்கள் அதிர்ந்துள்ளன. டோக்கியோவுக்கு அவசர கால நிலையை ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் மூலம் புதிய கொரோனா அலை உருவாகாமல் தடுக்க பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நீர் மேலாண்மை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தேசூர், மகமாயி, திருமணி மற்றும் கெங்கம்பூடி கிராமங்களில் தொல்லியல் தடங்களை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் செயலாளர் பாலமுருகன் அண்மையில் ஆய்வு செய்தனர். அப்போது தேசூர் பெரிய ஏரி மதகரியில் ஒரு கல்வெட்டும், மகமாயி திருமணியில் ஒரு கல்வெட்டும், கெங்கம்பூண்டியில் ஒரு கல்வெட்டும் கண்டெடுக்கப்பட்டன. ஆய்வில் அவை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நீர் மேலாண்மையை கூறுவதாக தெரிவித்தனர். தேசூர் பெரிய ஏரி மதகரியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு கன்னர தேவனின் 22ஆம் ஆட்சியாண்டை சேர்ந்ததாகும். ஏரியிலிருந்து மதகு வழியாக நீர் வெளியேறும் தொழில்நுட்பத்தினை விளக்குவது போன்று புடைப்பு சிற்பம் காணப்படுவது கல்வெட்டின் சிறப்பாகும். மகமாயி திருமணி கிராமத்தின் மந்தாங்கல் பகுதியில் உள்ள ஏரிப்பாறையில் உள்ள கல்வெட்டு 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிகிறது.
இந்த கல்வெட்டு ஏரிக்கு 500 சபை தூம்பு அமைத்துக் கொடுத்ததை குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டில் மடையின் கோட்டுருவம் வரையப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மேல் விரிப்பு இல்லை என கூறி நெல் கொள்முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் விளைவித்த 10,000 மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மழையூர் மட்டுமல்லாமல் அரியாண்டி, வாழைக்கொல்லை, முருங்கை கொல்லை, அதிரான் விடுதி, தொண்டைமான், ஊரணி உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த ஜூன் 8 நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டிருந்தாலும் பணியாளர்கள் முறையாக நெல் கொள்முதல் செய்யவில்லை என கூறும் விவசாயிகள் தற்போது மேல் விருப்பு இல்லை என்று கூறி கடந்த 3 அங்கு பணியில் உள்ள பணியாளர்கள் நெல் கொள்முதல் செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். நேரடி கவர்மெண்ட் அரசு திறந்த நெல் கொள்முதல் வந்து முதல்ல வந்து சாக்கில்லைன்னு ஒரு வாரம் நெல் போடல, அதுக்கப்புறம் மிஷின் கோளாறு ஒரு வாரம் நெல் போடல, அதுக்கப்புறம் இப்ப விருப்பு இல்லைன்னு ஒரு 3 நெல் கொள்முதல் பண்ணல. விவசாய நெல் கிட்டத்தட்ட ஒரு 100 நெல் இங்கே கடந்துகிட்டு இருக்கு. நெல் மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு, இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அரசு நேரடியாக திறந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து அதிகாரிகளும் அலட்சிய போக்கு, அரசியல்வாதியும் அலட்சிய போக்கு. இந்த அலட்சியத்தினால விவசாயிகள் நிலைமை வந்து என்ன நிலையெல்லாம் இருப்பமா பரப்பமா வேணும் வேண்டாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். விவசாயிகள் விற்பனை செய்யும் ஒவ்வொரு நெல் மூட்டைக்கும் பணியாளர்கள் 44 கமிஷன் பெறுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது வந்து சாக்கு இல்லை, படுதா இல்லை, மூடுறதுக்கு படுதா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. லாரி போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது, சாக்கு பற்றாக்குறை, அதனால தான் இடப்பட முடியல அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து அரசு வந்து கூடிய வரையில் அதை சரி செஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இது பண்ணணும். அதே மாதிரி இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த கொள்முதலை வந்து இதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கிட்டு தான் இங்கே வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. 44 ஒரு மூட்டைக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு எடப்படுறாங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கணும். நெல் மணிகள் தேங்கி உள்ளதால் அடுத்து சம்பா சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகி உள்ளதாகவும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள செல்லார்கோவில் மெட்டு பகுதியில் கடந்த 30 இரவு வனத்துறையினர் ரோந்து சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த 7 நபர்கள் வனத்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். வனத்துறையினர் தொடர்ந்து பதுங்கியிருந்த கும்பலை துரத்திச் சென்ற நிலையில் அந்த கும்பல் வனக்காவலர் காஜா மைதீனை தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. அவர்கள் பதுங்கியிருந்த இடத்தில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், நாட்டு துப்பாக்கிகளின் பாகங்கள் மற்றும் மான் கும்பு ஆகியவற்றை வனத்துறையினர் கைப்பற்றி உள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரை தாக்கிய கும்பல் வேட்டை கும்பலா என வனத்துறையினர் தேடி வரும் நிலையில் நக்சலைட்டுகளாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதால் 45 நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மாநில எல்லையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2007 பெரியகுளம் அருகே முருகமலை வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் ஆயுத பயிற்சியில் ஈடுபட முயன்ற போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு தப்பியோடிய 8 நபர்களை பல்வேறு இடங்களில் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி சப்பந்தோடு பகுதியில் கடந்த 10 சங்கர் யானை தனது கூட்டத்துடன் சுற்றி வந்த காலங்களில் அந்த வனப்பகுதிகளை யாரும் ஆக்கிரமிக்க முயலவில்லை. யானையை வனத்துறையினர் பிடித்துச் சென்ற நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து இஞ்சி பயிரிட்டுள்ளனர். காட்டு யானைகள் சப்பந்தோடு பகுதிக்கு வந்தால் தற்போது விவசாய நிலமாக மாற்றப்பட்டுள்ள பகுதியில்தான் தங்கி ஓய்வெடுக்கும் எனவும் தற்சமயம் இந்த பகுதி ஆக்கிரமிப்பில் உள்ளதால் யானைகள் ஊருக்குள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் வன உயிரின ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். யானைகள் வாழ்விடம் ஆக்கிரமிக்கப்பட்டது குறித்து வனத்துறையினருக்கு தெரிந்தும் இதுவரை அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டு ஜூலை மாதம் 8 இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான திம்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது. இலங்கை அரசுக்கும் ஈழ விடுதலை அமைப்புகளுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை கொண்டுவர இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர்.
இதில் ஈழ விடுதலைக்கு ஆதரவான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, ஈழ புரட்சி அமைப்பு, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை இயக்கம் மற்றும் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டன. இலங்கை தமிழர்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்தல், இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இனங்காணப்பட்ட ஒரு தாயகம் உள்ளதென்பதை அங்கீகரித்தல், தமிழ் தேசிய இனத்தின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்தல், இலங்கையை தமது நாடாக கருதுகின்ற எல்லா தமிழர்களின் குடியுரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அங்கீகரித்தல் என்ற அடிப்படை கோட்பாடுகளை ஏற்று தமிழீழ மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டும் என தமிழ் அமைப்புகள் கோரிக்கை வைத்தன. ஆனால் இக்கோரிக்கையை சிங்கள அரசு ஏற்கவில்லை. மேலும் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி தமிழர்கள் மீது இலங்கை இராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனால் திம்பு பேச்சுவார்த்தை உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிவடைந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வைத்தியநாத ஐயரின் ஆலய பிரவேச போராட்டம் நடைபெற்றது. 20 நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. தீண்டாமை எனும் கொடிய நடைமுறையை அகற்றவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட காந்தியவாதியான வைத்தியநாத ஐயர் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயத்திற்குள் செல்ல வழிவகுக்கும் சட்டத்தினை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். ஆனால் சட்டம் இயற்றும் விவகாரம் இழுத்துக்கொண்டே செல்லவே ஹரிஜன ஆலய பிரவேசத்திற்காக பொதுஜன மக்களின் ஆதரவை திரட்டும் பணியில் இறங்கினார். 1939 ஜூலை மாதம் 8 கக்கன் உள்ளிட்ட சிலருடன் இணைந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்தார். இதன் மூலம் நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்த கொடிய நடைமுறை முறியடிக்கப்பட்டு ஆலய வழிபாட்டு வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஊரடி, ஊத்துக்காடு, கருங்கல்பாறை, குறவன்குழி உள்ளிட்ட 8 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சோத்துப்பாறை அணை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் வரை புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதையடுத்து மலை கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து சோத்துப்பாறை அணை அருகே புதிய சாலை போடுவதற்காக வன தேவதைகளை வழிபட்டு பூமி பூஜை நடத்தினர். கீழடியில் நடைபெற்று வரும் 7 கட்ட அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாழியில் மனித எலும்புக்கூடு கண்டறியப்பட்டுள்ளது. முதுமக்கள் தாழியில் உள்ள எலும்புக்கூட்டினை அகற்றி இன மரபியல் சோதனைக்கு உட்படுத்தும் பணிகளில் தொல்லியல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இன மரபியல் சோதனைக்கு பின்னரே தொன்மையான மனிதர்களின் உணவு முறை, ஆயுட்காலம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற முடியும் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழைபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் சான்று, இ பதிவு சான்று என எவையும் கேட்கப்படாததால் பலர் தேனிக்குள் சுதந்திரமாக நுழைகின்றனர். தமிழகத்திலிருந்து கேரளா செல்வோருக்கு இ பதிவு மற்றும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை இல்லாமல் செல்லும் நபர்கள் தமிழகத்திற்கே மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். ஆனால் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழைபவர்களுக்கு இ பதிவு மற்றும் ஆர்டிபிசிஆர் என எந்த ஒரு சான்றிதழும் கேட்பதில்லை. இதற்கான சிறப்பு முகாம்களும் அமைக்கப்படவில்லை. எனவே கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோரை பரிசோதிக்க சுகாதாரத்துறை சார்பில் முகாம் அமைத்து போலீஸ் கண்காணிப்பில் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கேரளாவின் இடுக்கி மாவட்டம் எப்போதும் குழுகுழு சீதோஷனம், முகத்தில் முத்தமிட்டு செல்லும் ஈரக்காற்று, காணும் இடமெல்லாம் பச்சை பசியல், மலை முகடுகளை தழுவிச் செல்லும் மேகக்கூட்டங்கள் என சொல்லில் அடங்காத இடுக்கி அழகிற்கு மேலும் ஒரு கிரீடமாய் தற்போது நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளன. 12 ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் செல்லும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் சாந்தம்பாறை பகுதிகளில் பூத்திருக்கின்றன. இப்பகுதியில் குறிஞ்சி மலர்கள் 12 முன் பூத்தது இல்லை என்பதால் அப்பகுதி மக்கள் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்துள்ளனர்.
மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் காலாவதியான உயிர் உரங்களை வாங்க வேளாண்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசின் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஒரு விவசாயிக்கு 100% மானியத்தில் 2 ஏக்கருக்கு தேவையான உரங்கள் வழங்கப்படுகின்றன. மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் மானியத்தில் வழங்கப்பட வேண்டிய உயிர் உரங்கள் காலாவதியாகியுள்ள நிலையில் அவற்றை பணம் கொடுத்து வாங்கச் சொல்லி அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சதுரகிரி மலைக்கோவில் செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மழை குறைந்ததால் சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு சென்றனர். நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் ஓடைகளில் குளிக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு சிலர் பின்பற்றாததால் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. தொடர்ந்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு கடந்த 7ஆம் தேதி வினாடிக்கு 3500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்றைய நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் மெயினருவி சினியருவி 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே திருவள்ளரை ஊராட்சியில் உள்ள பெருமாள் கோயிலின் வடக்கு வாசல் கோபுரம் அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள தண்ணீர் பந்தலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் ஆகியோருக்கு பூனாம்பாளையம் வடக்கிப்பட்டி ராசாம்பாளையம் ஆகிய கிராம மக்களைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே நேரத்தில் தண்ணீர் பந்தலை முன் அறிவிப்பு இல்லாமல் அகற்ற முயன்றதுடன் தங்களை கோயில் இணை ஆணையர் உள்ளிட்டோர் தாக்க முயன்றதாக கிராம பட்டயதாரர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனால் நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்பு அகற்றுவது தடைப்பட்டது. இதையடுத்து மன்னச்சநல்லூர் வட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகை ஆற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலங்களை இடித்துவிட்டு உப்புளாப்படி துறையில் ₹23 கோடியில் புதிய உயர்மட்ட மேம்பாலமும் குருவிக்காரன் சாலை சந்திப்பு பகுதியில் ₹23 கோடியில் உயர்மட்ட பாலமும் கட்டப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமமின்றி சென்று வருவதற்காகவும் வாகன தூரத்தை குறைக்கும் விதமாகவும் குருவிக்காரன் சாலையில் தற்காலிகமாக மண் தரைப்பாலம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தரைச்சாலையை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க சாலையின் அடிப்பகுதியில் மெகா சைஸ் குழாய்கள் பதித்து அதற்கு மேல் தரைச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்ட 672 கிலோ கொண்ட 18 சமையல் மஞ்சள் மூட்டைகள் மன்னார் பெரிய கடை கடற்கரை கலப்பு பகுதியில் அதிகாலையில் இலங்கை ராணுவத்தினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 3 படகுகள் மற்றும் 4 சக்கர வாகனமும் அந்நாட்டு ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டது. கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தலை அஜித்னு தான் கமலதாசன் இல்ல தெரியல பிரசாந்தா தெரியல மேடம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் சிவாஜி சிவாஜி கணேசன் வேலூரில் சாலையை கடக்கும்போது சிறுவன் மீது லாரி ஒன்று மோதும் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. பிச்சனூர் பேட்டை பகுதி பலமனேரியில் நரேஷ் என்ற 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன்
சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியாக வந்த மினி டிப்பர் லாரி மோதியது. அருகில் இருந்தவர்கள் பதட்டத்துடன் ஓடி சென்று பார்த்தபோது சிறு காயங்களுடன் சிறுவன் லாரிக்கு அடியிலிருந்து வெளியே வந்தான். அந்த பகுதியில் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடைபெறுவதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற வெளி மாநில தொழிலாளர்கள் 1.5 லட்சம் பேர் மீண்டும் தங்களின் பணியிடங்களுக்கு திரும்ப தயாராக உள்ளனர். இதற்கு சிறப்பு ரயில் வசதி இல்லாத காரணத்தால் அவர்கள் கோவைக்கு திரும்ப முடியாமல் உள்ளதாக தொழில்துறையினர் கூறியுள்ளனர். எனவே பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கோவைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் குரங்கனி அருகே பிச்சாங்கரை பகுதியில் கொட்டக்குடி ஆற்றின் நடுவே தனிநபர்கள் சிலர் உழவு மற்றும் தென்னை மரங்களை நட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இதனால் நீர்வரத்து பாதை சுருங்கிப்போய் விவசாய நிலங்களுக்கு செல்லும் தண்ணீர் தட்டுப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பொதுப்பணித்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீர்வரத்து பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் செய்யானம் கிராமத்தில் வசித்து வந்த சந்திரசேகர் வனிதா தம்பதியினருக்கு 4 ஆண் குழந்தைகள் உள்ளனர். சலூன் கடை நடத்தி வந்த சந்திரசேகரும் அவரது மனைவியும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டனர். அதனால் 80 வயதான பாட்டி புஷ்பாவின் அரவணைப்பில் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் சிறிய குடிசையில் 4 சிறுவர்களும் வளர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் 16 வயதான மூத்த மகன் ஹரிஹரன் 11ஆம் வகுப்புக்கு செல்லவுள்ளார். 80 வயதில் வீட்டு வேலைக்கு செல்லும் பாட்டியின் நிலையை பார்த்த ஹரிஹரன் கடந்த சில மாதங்களாக சித்தாள் வேலைக்கு சென்று நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் சம்பாதித்து பாட்டிக்கு கொடுத்து உதவி வருகின்றார். அதேபோல் தன்னுடைய 3 தம்பிகளையும் கவனித்து வருகிறார். மருமகளையும் இழந்து மகனையும் இழந்து 80 வயதிலும் வீட்டு வேலைக்கு சென்று பேர பிள்ளைகளை பராமரித்து வரும் மூதாட்டி புஷ்பா எவ்வளவு காலம் இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும் என்ற கவலையோடு அரசும் சமூக ஆர்வலர்களும் உதவி செய்வார்களா என்ற ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். 4 சிறுவர்களின் கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளனர். அரசு ஆவணம் செய்யுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பழனியில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வையாபுரி குளத்தின் கரையை பலப்படுத்த 4 கோடி ரூபாய் செலவில் பணிகள் துவங்கப்பட்டது. ஆனால் 50 ஏக்கர் அளவு குளம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் முழுமையாக குளத்தை அளவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி பணியை செய்து கொடுக்க கோரி விவசாயிகள் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் குளத்தை அளவிட்டு கல்நடும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் உள்ள தண்டரை பாசன கால்வாய் லைனிங் செய்த பகுதிகளில் கோரை புற்களும் முற்புதர்களும் நிறைந்திருப்பதால் நீர் செல்லும் பாதைகள் அடைத்துள்ளதாகவும் இதனால் தண்ணீர் முழுமையாக கடைமடைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தண்டரை பாசன கால்வாயை சீரமைக்கவும் தூர்வாராமல் உள்ள பகுதிகளில் தூர்வாரவும் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ராயபுரம் ரங்கப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் இருசக்கர வாகனம் காணாமல் போன நிலையில் அவர் ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து கிஷோர், கார்த்திகேயன், ஐயப்பன் ஆகிய மூவரை கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டபோது மதுராந்தகம் பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. பின்னர் 2 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க காவல்துறை தீவிர ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இதுவரை கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், அதனை விற்பனை செய்தல் வழக்கில் கொலை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் 25 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். அதேபோல் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக 44 வழக்குகளில் 82 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 6.89 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 63.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள பாகல்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவலிங்கம். இவருக்கு திருமணமாகி 4 மகள்கள் 1 மகன் உள்ள நிலையில் கடந்த 2018 ஆண்டு தன்னுடைய 3வது மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் சிறுமி கருவுற்ற நிலையில் சிறுமி ஜெயங்கொண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. வழக்கை விசாரித்த நீதிபதி பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை சிவலிங்கத்திற்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குறுமலை மலை கிராமத்தில் நிரந்தர அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட ஊசூர் அடுத்த அத்தியூர் ஊராட்சிக்குட்பட்ட குறுமலை மலை கிராமத்தில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி பவுனு என்ற பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு டோலி கட்டி 2 கிலோமீட்டர் தூரம் தூக்கி வரப்பட்ட நிலையில் வழியிலேயே ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து குறுமலை மலை கிராமத்தில் உள்ள 4 குக்கிராமங்களும் பயன்படும் வகையில் நிரந்தர அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க ஆய்வு செய்து வேலூர் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. நிலக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சைக்கிள் பேரணி நடைபெற்றது. முன்னதாக மதுரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் காங்கிரஸ் கட்சியினர் திடீரென சைக்கிளுடன் பெட்ரோல் பங்கில் நுழைந்து போராட்டம் நடத்த முற்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளரான திமுக மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கரிகால பாண்டியன் மற்றும் ஊழியர்கள் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவானது. பின்னர் அங்கிருந்த போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மத்திய அரசை கண்டித்து நடத்தும் போராட்டத்தில் கூட்டணி கட்சியினர் நேரெதிரே நின்று கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் நிலக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் தலக்குளம் இரணியல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நகை கடன்கள் வழங்கப்படும் நிலையில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதாக தகவல் பரவியதைத் தொடர்ந்து காலை முதல் மக்கள் சங்க அலுவலகம் முன்பு திரண்டனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்ட நிலையில் நெரிசலை தவிர்ப்பதற்கு கூட்டுறவு சங்க நிர்வாகமோ காவல்துறையோ எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆர்கேவி சாலையில் செயல்பட்டு வந்த நேதாஜி தினசரி காய்கறி சந்தையானது கொரோனா தொற்று காரணமாக வஉசி பூங்கா மைதானத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு செயல்பட்டு வரும் காய்கறி கடை ஒன்றிற்கு மாநகராட்சி சார்பில் 16 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 50 ரூபாய் வரை வசூலித்து வருவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் தங்களின் கடைகளை அடைத்து தங்களின் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இதனால் 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிடில் போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர். இங்குள்ள ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி டெட்டு யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை. அப்படி வைக்கணும், பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ராதாபுரம் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் பாரம்பரிய உணவான கம்மங்கூழ் கேப்பக்கூழ் ஆகியவற்றை மக்கள் விரும்பி உண்ணுகின்றனர். ஒரு சொம்பு கம்மங்கூழ் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கம்மங்கூழ் குடிப்பதால் கோடைக்கால நோய்கள் நெருங்காது என்றும் உடல் சூடு தணியும் எனவும் கம்மங்கூழ் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடு கொரோனாவிற்குள் இருந்து முற்றிலும் விடுபடவும் உலக நன்மைக்காகவும் எள் உட்பட 9 திரவியங்களால் மகா மிருத்யுஞ்சய யாகம் இன்று திப்பிலாங்காடு மகாதேவர் கோவிலில் நடைபெற்றது. இந்த மகா மிருத்யுஞ்சய யாகத்தில் 10க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் யாக குண்டத்தில் மந்திரங்களை ஒலித்தனர். தொடர்ந்து பூர்ணாகிதி தீபாராதனை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார எல்லையில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் பெய்து வரும் மழையால் ஓடைகள் மற்றும் சிறு ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த கொங்காரம்பட்டு பகுதியில் குருவிக்கார இனத்தவர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் படத்தை வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் சமீப காலமாக கரடிகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் முக்கட்டி கிராமத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்த கரடி சாலையில் நடந்து சென்று வயதான பெண்ணை பின்தொடர்ந்தது. பின்னர் அந்த கரடி தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தது. அசம்பாவிதம் எதுவும் நடக்கும் முன் கரடியை கிராமத்திற்குள் முகாமிட விடாமல் வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ஓட்டேரி மேட்டுப்பாளையத்தில் 8 வயது சிறுமிக்கு பெரியப்பா முறை வரும் டில்லிபாபு என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டில்லிபாபுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து டில்லிபாபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் நகர பகுதியில் சாலை போக்குவரத்து விதியை மீறி அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் கனரக சரக்கு வாகனங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் தொடர்ந்து வருகிறது. விதிகளை மீறும் சரக்கு வாகனங்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமல் சரக்கு வாகனத்தில் பெரும் கூட்டமாக வந்துள்ளனர். இதனால் தொற்று அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ராயபுரம் ரங்கப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருசக்கர வாகனம் திருடு போன வழக்கில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்ட போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அரசு மதுபானங்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக நகர்பகுதியில் 17 பேர், அரூரில் 19 பேர், பெண்ணாகரத்தில் 17 பேர் என மொத்தம் 53 பேரை ஒரே நாளில் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1000 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை சாலையில் உள்ள சந்தை பகுதியில் தனாஜி என்பவர் மகாலட்சுமி ஜுவல்லரி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது கடையில் இரவில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 4.5 கிலோ வெள்ளி, 5 பவுன் தங்க நகை மற்றும் 52,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை சித்தாபுதூர் மாநகராட்சி பகுதியில் திருநங்கைகளுக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்றனர். இந்த முகாமில் பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட வீட்டுமனைகள் ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதை மீட்டுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் சமீரன் தெரிவித்தார்.
சிவகங்கையில் இருந்து செங்கல்லோடு ஏற்றி வந்த லாரி ஒன்று மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் வறுச்சியூர் பகுதியில் உள்ள தேநீர் கடைக்குள் லாரி கட்டுப்பாட்டை இழந்து புகுந்தது. இந்த விபத்தில் 5 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. சம்பவம் குறித்து கருப்பாயூரணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறையின் சார்பாக மகளிர் உதவி மையம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான தாக்குதல் குற்றங்கள் குறித்து 181 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு குற்றம் புரிவோர் குறித்த தகவல்களை இந்த மையத்திற்கு வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் காமராஜர் சாலை பகுதியில் தாயுடன் வந்த மகள் காணாமல் போன நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில் 7 மாதம் கழித்து சிறுமியை கடத்திச் சென்ற அன்வர் பாஷாவை போலீசார் கடத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கடத்திச் சென்று இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றி திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. பின்னர் சிறுமியை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமளி மற்றும் வண்டி பெரியாறு பகுதிகளில் 50 அதிகமான கொரோனா நோயாளிகள் உள்ள ஊராட்சிகளில் கடுமையான விதிமுறைகளுடன் முழு ஊரடங்கு அமல்படுத்த கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டம் குமளி மற்றும் வண்டி பெரியாறு ஊராட்சிகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது.